குட் மார்னிங். டிஎன்பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு 3/2/2019 அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் கனெக்ட் பண்ண டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான் இந்த கேள்வி. மேக்ஸு கூட்டுப்படியிலேருந்து கேள்வி கேட்குறாங்க. ஆண்டுக்கு 2 முறை கூட்டுப்படி கணக்கிடப்படுகிறதுன்னு கொடுத்துக்கிறாங்க. அரையாண்டுக்கு 1 முறை கணக்கிடப்படுகிறது. ஸோ இதுக்கு ஃபார்முலா வேறு, அதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 800 என்ற தொகையானது 10% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 926.10 மாறும்? இதுதான் கேள்வி. ஸோ 800 என்ற தொகையானதுன்னு கொடுத்துட்டாங்க, அவங்களே அசல் பி 800 கொடுத்துட்டாங்க. 10% ஆண்டு வட்டியில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R=10% கொடுத்துட்டாங்க. 2 முறை, வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால், வருடத்திற்கு 2 முறை அதாவது அரையாண்டுக்கு 1 முறை, இங்கே செமி ஆனுவலின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆண்டுக்கு 2 முறை வந்து வட்டி கணக்கிடப்படுகிறாங்க. எத்தனை ஆண்டுகளில் N=? என்ன கேள்வி கேட்குறாங்க. அத்தொகை 926.10 மாறும். அமௌண்ட் A=. ஸோ அசல் P=, அவங்களே 800 கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் R=10% கொடுத்தாச்சு, மொத்த தொகை A=, அசல் ப்ளஸ் வட்டி சேர்ந்து எவ்வளோ? 926.10. ஸோ N=  எவ்வளோன்னு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், அரையாண்டுக்கு இங்கே அவங்களே தெளிவாக கொடுத்துக்கிறாங்க, அரையாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுதல், அரையாண்டுக்கு கூட்டு வட்டி கணக்கிடுறதுக்கு ஃபார்முலா தனியாக இருக்குது. என்ன ஃபார்முலானா, அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு P(1+1/2R/100)2N. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. A=P(1+1/2R/100)2N. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி எல்லா டேட்டாவும் நம்மகிட்ட இருக்குது. அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு 926.10. 926.10 இருக்குது. இந்த பக்கம் 800, இங்கே 1+1/2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10/100 2N. ஸோ இந்த 10க்கு 1 0 1 0 கேன்சல் ஆயிரும். இதை எப்படி எழுதலாம்னா, இந்த பக்கம் பாருங்கள், இந்த 926.10 வந்து 100 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. இல்லை இப்போ அடுத்த முறை பண்ணிக்கலாம், 926.10/800 எழுதலாமா? எந்த சந்தேகம் கிடையாது. இந்த பக்கம் 1+1/20 எழுதலாம், பவர் 2N. இதை மீண்டும் எப்படி எழுதலாம், 21/20 எழுதலாம், ஹோல்டு தி பவர் 2N. இந்த இதை எப்படி எழுதலாம், இந்த 926.10 926.10/800 எழுதலாம். ஏன்னா மேலே 100 கீழே 100 பிரிக்கிறோம். இந்த ஜீரோ கேன்சல் ஆகிட்டா இது என்ன ஆகும், 926.1/8000 மாறும். இந்த பக்கம் 21/20 2N மாறும், சாரி 2N மாறும். இதை வந்து 21/21/21 எழுதலாம். இதை வந்து 20/20/20 எழுதலாம், 20 20 400 400 20 800, சாரி 8000. அதே மாதிரி தான் 21/21/21 9261 வந்துடும். ஸோ நம்ம சிம்பிளாக போடலாம், 21/20 3=3. 21/20 2N. ஸோ இங்கே இது 21/20 21/20 சமன்றதுனால அடுக்கு சமம், 3=2N. 3=2N எழுதலாம். ஸோ N=3/2. இந்த 3/2 தான் 1/2 2 1 3 3/2 எழுதலாம். ஸோ 1.5 வருடங்களில் 926.10 மாறும். ஸோ 1.5 வருடங்கள் வந்து கரெக்டான ஆன்சரு. எதுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னே சிம்பிளாக கேட்டிருந்தாங்க, SI=PNR/100 கேட்டிருந்தாங்க, நம்ம சம் சால்வ் பண்ணிட்டோம். அப்புறம் கூட்டு வட்டி கேட்டிருந்தாங்க, CI=A-P கேட்டிருந்தாங்க, அதுக்கு A=P(1+R/R/100)(N) எழுதணும். இதில் எந்த சந்தேகம் கிடையாது. அப்புறம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் என்னென்னு கேட்டாங்க, CI-SI=N கேட்டிருந்தாங்க, P×R/100 ஸ்கொயரா. சப்போஸ் இதில் கால் ஆண்டுக்குன்னு கேட்டாங்கன்னா, இதில் மீனிங் என்னென்னா, கால் ஆண்டுக்குன்னு கேட்டாங்கன்னா இது எப்படி எழுதுனா, A=P×1+1/4 நீங்கள் போட்டுக்கணும், R/100 மற்றலாம் சேம் தான், இங்கே வந்து 4N அதுக்கு பதிலாக. அரையாண்டுனா இங்கே 2N, இங்கே 1/2 வரும். காலாண்டுனா இங்கே 4, 1/4 இங்கே 4N வரும். இவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, தட்ஸ் ஆல்.